ஸோ நம்ம ரித்தன்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ ரித்தன்யா கிட்டே என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். குட் ஈவினிங்க, சொல்லுங்களேன், ரித்தன்யா கிட்ட சேஞ்சஸ் பார்த்தீங்களா இந்த கோர்ஸ்க்கு அப்புறமா? என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்க? ஹேபிட்ஸ் மாதிரி இருக்கு, பிஹேவியர்ல சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது? முதல்ல வந்து யாரு கூடயுமே பேச மாட்டானுங்க, மிங்கிள் ஆக மாட்டான். அப்படியா? ஓகே, இப்போ வந்து எல்லாத்துக்கூடயும் நல்லா பேசுறாளுங்க. யாராச்சும் கூட முதல்ல எதாவது கூப்பிட்டா எதுவுமே சொல்ல மாட்டானுங்க, ரொம்ப ஷையா இது பண்ணுவா. இப்போ நல்லா பேசுற, நல்லா பேசுற, அப்படி பண்ணுவாங்க. அந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. அப்படியா ரித்தன்யா, முதல்ல யாரு கூட பேச மாட்டியா? வா, இப்போ நல்லா பேசணும்னு தோணுதா? அட்ரஸ்க்கு ஓகேங்க. ஸோ இது ஒரு பெரிய பிஹேவியர் சேஞ்சஸாக ஃபீல் பண்ணுறீங்க. வேற என்ன பிஹேவியர் சேஞ்சஸ்? டேடி கிட்டே கேட்கலாமா? டேடி ஏதாவது நோட் பண்ணி வச்சுருப்பாரு. சொல்லுங்களேன், உங்களுக்கு மனசுக்கு இது என் குழந்தைகிட்ட இந்த கோர்ஸுக்கு அப்புறமா மாறி இருக்குன்னு நீங்கள் பார்த்த விஷயம்? பெரிய மைனஸாக இருந்துச்சு. யாரு கூட பேசாமல் இருக்கிறத ரொம்ப சங்கடமாக இருந்தது. வீட்டுக்கு யாராவது வந்தால் இது பண்ணவே பேசவே மாட்டேன். அப்படி ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட படிக்குது, வாய் தான் திறக்க மாட்டேங்குதுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. ஓகே, இப்போ எதை வச்சு நீங்கள் அப்படி நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸு கூட மிங்கிள் ஆகிறதா, இல்லை ஃபேமிலியில் மிங்கிள் ஆகிறதா? பெரிய பிரச்சனையா இருந்த விஷயம் குழந்தை பேசாதுங்கிறது தான். யாரு கூடயும் சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த காம்படிஷன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவம் மிக்கவங்களாக இருக்காங்க. ரொம்ப கம்பீட் பண்ணுற ரேஷியோ வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ நம்மளை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறது, சோஷியல் மிங்கிலிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறது எல்லாமே ஒரு கலை. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இவங்க சொன்னது வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறனால பேசாமல் இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுவும் பெரிய பிரச்சனையான விஷயந்தான். பேசாமல் இருக்கிறதும் பிரச்சனையான விஷயந்தான். ஓகே, அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். வேற என்ன? ஸ்டடீஸ்லாம் நல்லா பண்ணுவாளுங்க. மற்ற டிராயிங் வந்து இப்போ முதல் பார்த்தா நல்லா பண்ணுவாளுங்க, இப்போ அதே பட்டு அதே மாதிரி பண்ணுறாளுங்க. ஓகே, முதல்ல சும்மா இருந்தது, நான் சும்மா டிராயிங் பண்ணிட்டு இப்போ டிட்டோ அதே மாதிரியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே பண்ணுற மாதிரி இருக்கும். கலரிங்கா இல்லை டிராயிங்கா? டிராயிங். டிராயிங் கலரிங் ரெண்டுமே நல்லா பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறா? அப்படி இல்லை, அதை டிராயிங் பண்ணி முன்னாடி பேஸ்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓ, சரி சரி சரி. ஒரே குழந்தையா உங்களுக்கு? பையன் ஒன்று இருக்கா, 10th படிக்கிறா. ஓகே ஓகே ஓகே. ஸோ டியாவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்களேன். அதாவது எப்படி சொல்றேன், அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வெளிக்கொண்டாந்து கொடுக்குறீங்க. அதுதான் டியாவோட தோணுது. அதாவது எல்லாத்துக்குள்ளே இருக்குது, அதை வெளிக்கொண்டவருக்கு வழி எதுவும் தெரியாமல் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு வழிவகை, அருமையான வழிவகை பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மம்மி சொல்லுங்களேன், டியாவை பற்றி உங்களை அபிப்பிராயம். குழந்தைய டேலண்டாக கொண்டு வந்து கொடுப்பீங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, நல்ல டிசிப்ளினோட உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிசிப்ளின் குழந்தைகிட்ட வர வைக்கணும்னு நம்ம கையாளுற ஒரே விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தான். நம்ம அட்வைஸ் பண்ணுற விஷயங்கள அந்த குழந்தையோட பிரெயினுக்கு போகவே போகாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. நம்ம ஒரு ஒரு சேஞ்ச், ஒரு டிசிப்ளின் கொண்டு வரணும் குழந்தைகிட்ட அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு வர ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதை ஒரு சர்டன் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும்போது வந்து ஈஸியாக அந்த சேஞ்சஸை வந்து நம்ம எடுத்துட முடியும். ஓகேங்க, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.